மதுரையில் ஸ்மார்ட் சிட்டி தொடர்பான பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் பல்வேறு இடங்களில் சாலைகள் சீரமைக்கப்படாததால் புழுதி படலமாக காட்சியளிக்கிறது. இதுகுறித்து நமது செய்தியாளர் பிரசன்னா தரும் கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். மதுரை பழங்கானத்திலிருந்து திருப்பரங்குன்றம் செல்லக்கூடிய இந்த மாநில சாலையானது மிகவும் மோசமான நிலையில் தூசி படலமாக வந்து காட்சியளிக்கிறது. 10 அடிக்கு தாண்டி இருக்கக்கூடிய மக்கள் யாரென்றே தெரியாத அளவுக்கு இந்த பகுதி வந்து முழுமையாக தூசியால் வந்து படர்ந்து காணப்படுகிறது. கிட்டத்தட்ட வந்து இருபுறங்களிலும் 3000க்கும் மேற்பட்ட கடைகள் இருக்கின்றன, 4-5 பள்ளிகள் இருக்கின்றன, ஒரு கல்லூரி இருக்கின்றன. அதே போல் வந்து கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்ட குடியிருப்பு வாசிகள் இந்த பகுதியில் வந்து வசித்து வருகிறார்கள். கடந்த ஓராண்டு காலமாகவே இந்த பிரதான இந்த சாலையில் தற்போது காட்சியில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இதே நிலையில்தான் வந்து இந்த பகுதியில் இருக்கின்றன. மக்கள் வந்து மிகுந்த ஒரு சுவாச கோளாறு பிரச்சனையால் வந்து அவதி அடைந்து வருகிறார்கள். அது மட்டுமல்லாது இந்த சாலையை வந்து கடந்து செல்லக்கூடிய மக்களுடைய சிரமம் என்பது சொல்ல முடியாத நிலைமைக்கு இருக்கின்றன. இது சம்பந்தமா பேசுவதற்கு இந்த பகுதியை சார்ந்த நபர் ஈஸ்வரன் அவர்களை கேட்கலாம். சார் வணக்கம். இப்போ இந்த சாலையில எவ்வளவு மாசமா வந்து இந்த மாதிரி தூசி வந்து அதிக அளவுல இருக்கு, எந்த அளவுக்கு சிரமங்களை நீங்க வந்து சந்திக்கிறீங்க? இப்போ நான் 2005-10 அந்த டயத்துல இருந்தே இந்த தூசி இப்படியே தான் இருக்குது. ரோடு போடுறேன்னு சொல்லிட்டு இப்போதான் இந்த மாதிரி லெவலில் இருக்குது. ஆனால் இப்படி இருக்கும் போதும் தூசியாக தான் இருக்குது. எனக்கு வீட்டில் நான் திருப்பணம் தான், இந்த ரோடு போடுற வரைக்கும் வேற ஒரு ஏரியாவில் இருக்கேன் நான், வீடே ஷிஃப்டாகி போயிட்டேன். நான் வந்தால் நான் மட்டும் தான் வரும், என் குழந்தை குட்டிலாம் கூட்டே வர முடியாது, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. மன உளைச்சல்லேருந்து உடல் உளைச்சல் எல்லாமே அவ்வளோ கஷ்டமாக தான் இருக்குது. இந்த பக்கம் வர்றதுனாலே பீதியாக தான் இருக்குது. வேற பக்கம் சுற்றி கூட வந்துடலாம் போல, நம்ம இங்கிட்டு வர்றதுனால ரொம்ப பயமாக தான் இருக்குது எங்களுக்கு. இது சம்பந்தமாக வந்துட்டு நெடுஞ்சாலைத்துறை வந்து கேட்கும் பொழுது மாநகராட்சி சார்பாக இந்த பகுதி சாலையில் போட்டு வரக்கூடிய அந்த பைப் லைன் பதைக்கக்கூடிய பணியானது மிகவும் வந்து மந்த கதியில் நடப்பதாகவும், அந்த பணிகள் வந்து வேகமாக நடைபெற்றால் அடுத்தபடியாக சாலை போடுவதில் எங்களுக்கு எந்த விதமான சிரமம் இருக்காது என தெரிவித்திருக்கிறார்கள். இது சம்பந்தமாக மதுரை மாநகராட்சி அதிகாரிகளை தொடர்பு கொண்டு கேட்கும் பொழுது அதிக அளவு தூசி பறக்காத அளவுக்கு வந்து காலை மாலையில் வந்து லாரிகள் மூலம் வந்து தண்ணீர் தெளிக்கப்படுவதாகவும் அவர் வந்து கூறியிருக்கிறார்கள். எப்படி இருந்தாலும் மாநகராட்சி சார்பாக இந்த பகுதியிலிருந்து விரைவில் அந்த பைப் லைனை அமைத்து சாலையை வந்து முழுமையாக புதிதாக போட்டு கொடுத்தால் மட்டுமே தான் இந்த பகுதி மக்களுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்கும் என்பதே இந்த பகுதி மக்களுடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் குணாவுடன் செய்தியாளர் பிரசன்ன வெங்கடேஷ்.